ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆராதனையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு, ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருங்க, நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு ஸ்டாமினா கொடுத்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களை நாங்கள் சோர்ந்து போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவதில்லை. அப்போ நல்ல கவனிங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சோர்ந்து போகாத தேவன். ஆராதனையும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கை, ஆராதனையும் மகிமையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அதை தான் நான் பேச போகிறேன். என்னங்க, ஆராதிக்கும் பொழுது மகிமை வரும் பொழுது மகிழ்ச்சி வருமா அப்படின்னா தேவன் மகிழ்ச்சியை கொடுக்குற. தாவீது சொல்கிறான் 95வது சங்கீதம் 100வது சங்கீதத்தில், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவனை என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆராதனையும் மகிமையும் என்னையும் பொழுது மிகப்பெரிய ஜாய், ஆயர் ஆஃப் ஜாய். நம்முடைய தோழரை பார்க்கலாம், ஆனந்தத்தில் அபிஷேகத்தால் நிறப்பினாராம். தாவீதை குறித்து போட்டிருக்கு, எபிரேயர் 1 இயேசுவை குறித்து போட்டிருக்கு. இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஸ்டாமினாவை அதிகமாக கொடுக்கும். நீங்கள் களைத்து போக மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். அண்ணால் ஆராதித்துக்கிட்டே இருக்கிறா, ஆனால் அவள் வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷன் இருக்குது, ஆனால் காயம் கட்டப்படுது. மகிழ்ச்சியோடு அவள் தேவனுக்கு முன்பு துக்கமுகமாக இருக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆராதிக்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் கண்ணீர்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், ஆனால் மகிழ்ச்சி நித்தியமாய், அவர் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் குடிகொண்டு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீர்கள். மகிழ்ச்சி வரும்பொழுது விசுவாசம் சர்வசாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் களைச்சு போக மாட்டேங்க, சோர்ந்து போக மாட்டேங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படா, கர்த்தரை நம்பி அவனுடைய ஆத்மா உறுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆராதிப்போம், கர்த்தருடைய மகிமையில் இருப்போம், மகிழ்ச்சியோடு இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பலத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பலம் இருக்கும், என்ன நடக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. மகிழ்ச்சினால் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள், ஓடினாலும் இழைப்படைய மாட்டார்கள், புது பலன் அடைந்து நீங்கள் பரப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை சோர்ந்து போகாதீங்க, ஆறாதீங்க, நன்றி சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஓடோடி போயிடும், மகிழ்ச்சி நாளில் தேவன் நிரப்புவார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் மறித்து போனான். பல மாதங்கள் அழுது அழுது சோர்ந்து போனான். ஒரு நாளில் ஜெபத்தோட்ட ஜெயிக்கிதங்கள் 1வது பாட்டிலேருந்து கடைசி பாட்டு வரைக்கும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தாங்களாம். எத்தனையோ மாதங்கள் குடிக்கொண்டிருந்த சோர்வு அவங்களை விட்டு விலகினதை அவர்கள் பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் சோர்வு இல்லை, காரணம் ஆராதித்து ஆராதித்து எல்லா கவலைகள் பாரங்கள் அழுத்தங்களை ஒன்றுக்கும் அவங்க மேற்கொண்டார்கள். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை ஆட்கொள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.